வணக்கங்க இன்னைக்கு ஜெய்ரேகா சேனலில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம கோவிலுக்கு போகும்பொழுதே இந்த ரெண்டு சைடுமே நமக்கு நிறைய பூக்கடை கடை பாத்திரக்கடை அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்கு சொப்பு சாமான்கடை கடை இந்த மாதிரி நிறைய கடைகள் இந்த வீதி ஃபுல்லாகவே இருக்குங்க இப்போ இந்த கடையில் நம்ம மாலை வாங்கிட்டு நம்ம இப்போ கோவிலுக்கு போகலாங்க நான் வந்தது திங்கக்கிழமை அப்படிங்கிறதால கோவில் வந்து ரொம்பவே ஃப்ரீயாகவே இருந்துச்சுங்க இந்த கோவிலுக்கு திருவேற்காடு அப்படின்னு எதனால பேர் வந்துச்சுனா இது ஃபஸ்ட்டு ஒரு காடாக தாங்க இருந்தது இந்த காட்டில் நிறைய வில்வேல மரம் அப்படின்ற ஒரு மரம் நிறைய காடை சுற்றி இருந்துச்சுங்க அதனால இந்த கோ கோவிலுக்கு வேல்காடு அப்படின்னு பேர் வந்துச்சுங்க இதுவே மருவி வேர்காடு அப்படின்னு ஆகுச்சு அதுக்கப்புறம் திரு சேர்த்து திருவேற்காடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு திருவேற்காடு அப்படின்னு பேர் வந்துச்சுங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போலாங்க போன உடனே கோவிலில் தேர் வெளியவே நிறுத்தி வச்சிருப்பாங்க கோவிலை பார்த்துட்டு இப்போ நம்ம ராஜகோபுரத்தை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோவில் பற்றி சொல்லணுன்னா இதுக்கு இந்த திருவேற்காடு கருமாரியம்மனோட ஒரு வரலாறு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாங்க இதில் மூலவர் பார்த்திங்கன்னா தேவி கருமாரியம்மன் இதோடய பெருமையும் பார்த்தீங்கன்னா இது வந்து சுயம்பு சுயம்பா தோன்றினவங்கன்னு சொல்கிறாங்க இதோட சிறப்பு அம்சம்னால் நாகப்புற்று தான் இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குங்க இந்த கோவிலில் மிக ரொம்ப பெரிய வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா விளக்கு பூஜை தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்குங்க தலைவிருட்சு பார்த்தீங்கன்னா வில்வேல் அமரம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் தீர்த்தம் வந்து புஷ்கரணி தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட புராண பேர் வந்து வேலங்காடு அப்படின்னும் சொல்கிறாங்கங்க இப்போ சொன்ன பார்த்திங்களா இந்த தாங்க புஷ்கரணி தீர்த்த குளம்ங்க இந்த குளத்தையும் நம்ம இப்போ சுற்றி பார்க்கலாங்க இப்போ கருமாரி அம்பிகையுடைய வரலாற பார்க்கலாங்க அம்பிகை குறி சொல்லும் ஒரு நாடோடி பெண்ணோட ரூபத்தை எடுத்து சூரிய பகவான் கிட்ட போய் உங்களுடைய எதிர்காலத்தை நான் கணிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தான் எதிரில் வந்திருக்கிறது கருமாரி அம்மன் அப்படின்றத உணராத சூரிய பகவான் அம்பிகையை உதாசனப்படுத்துகிறாங்க அம்மனுக்கு கடும் கோபம் வருது சூரியனை உடனே சபிக்கிறாங்க உன்னுடைய பிரகாசத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இழப்ப அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சூரிய பகவான் தன்னோட தவறை உணர்ந்து திருந்தி மனமுருகி பிரார்த்திச்சு தன்னை மன்னிக்குமாறு சூரிய பகவான் அம்பிகை கிட்ட வேண்டிக்கிறாரு தேவியும் மனம் இறங்கி அவரை மன்னிச்சு அருள்றாங்க அதனால சூரிய பகவான் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய நாளில் உன்னை வணங்குறவங்களுக்கு எல்லா நலன்களும் பல மடங்கு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கருமாரி அம்மனை நம்ம வணங்கணும்னா இந்த திருவேற்காட்டில் போய் வணங்கணுன்னா நமக்கு பலன்கள் ரெட்டிப்பாக கூடும் சொல்கிறாங்க எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா அம்மன் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் விசேஷமாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் சூரிய பகவானால் அவரோட வேண்டுக வேண்டுகோளுக்கு இனங்க ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க நீங்கள் வரதாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை வந்திங்கன்னால் ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாங்க கருமாறி அம்பிகை அதாவது உருமாறி வந்தேனும் தன்னுடைய பக்தர்களை தாங்க இந்த கருமாரி அம்மன் புற்றின் வடிவமாக அம்பால் இருந்து அதன் பிறகு ரூப வடிவமாக இங்கே வந்து அருள் புரிகிறாங்கங்க இந்த கருமாரி அம்மன் வந்து இந்த கோவிலில் வந்து அதாவது எல்லா அம்பிகை கோவிலும் நடக்கக்கூடிய எல்லா விசேஷங்களுமே இந்த கோவிலையும் நடக்குதுங்க இந்த கோவிலில் உள்ள ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு அரச மரத்தடி விநாயகர் தாங்க ஃபஸ்ட்டு இருப்பார் அவரை நம்ம முதல்ல சேவிச்சிக்கணுங்க அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது சாமி சன்னதி இருக்குது அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் சன்னதி இருக்குது கொடிமரம் இருக்குது நவகிரகம் இருக்குது இந்த மாதிரி நிறைய சுவாமிகள் இங்கே இருக்குங்க இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்களெல்லாம் இந்த கருமாரியம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாட்களாக கருதப்படுதுங்க அதுவும் ஆடி மாதம் எல்லா நாளுமே இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு இதுவாக திருவிழாவாக இங்கே நடக்குங்க இங்கே வந்து பிரார்த்தனை நேர்த்தி கடன் பார்த்தீங்கன்னா இங்கே முடி காணிக்க பண்ணுறாங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க தேர் இருக்கிறாங்க அப்புறம் வந்து குங்கும கலச கலசாபிஷேகம் பொங்கல் வைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விசேஷம் இங்கே நடக்குதுங்க கூட்டம்லாம் இருந்தால் இந்த வழியாக தாங்க நிறைய கூட்டம் இருந்ததுன்னா இந்த வழியாக ஏறி இது நிற்க வைப்பாங்க இது தாங்க மர சிலை அம்மன் சன்னதி இந்த அம்மனுக்கு வந்து ரூபா நோட்டை மாலையாக மாலை மாதிரி அனுவிச்சிருப்பாங்கங்க இங்கே வந்து சில்ட்ர காயின்ஸ்லாம் நிறைய இருக்கோங்க நோட்டு ரூபா நாணயம் இதெல்லாம் கொட்டியிருக்கோங்க நம்ம கடன் தீர்றது வியாதி வழக்குகளை நொடிஞ்சு போனவங்கலாம் இந்த தளத்தில் மரசுவிலை அம்மனை வேண்டிக்கலாம் பூட்டு கூட நம்ம அதில் பூட்டை வந்து அதில் தொங்க விடுறதும் ஒரு வழக்கங்க இப்படி செஞ்சிங்கன்னா தீராத பிரச்சனையும் தீந்துரும்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து ஆறு கால பூஜை நடக்குதுங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்தரை மணிக்கு அர்த்தஜாம பூஜை அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக பண்ணுறாங்கங்க இங்கே வந்து உள் பிரகாரம் வெளிப்பிரகாரம்னு சொல்லிட்டு ரெண்டு பிரகாரம் இருக்குங்க இந்த பிரகாரத்தில் தான் அம்மன் துர்கை அம்மன் இருக்காங்கங்க இந்த கோவில் வந்து ராகு கேது தோஷ பரிகாரத்திற்கு பெயர் பெற்றதுங்க கருமாரியம்மன் பாம்பு வடிவம் எடுத்ததாக நம்புறதால இந்த கோவில் பாம்பு வழிபாட்டுக்கு ரொம்பவே பிரபலமானதுங்க இந்த கோவில் வளாகம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குதுங்க ரொம்ப பெரிய ஒரு வளாகம்தாங்க இந்த கோவில் இது வந்து உற்சவ ம மூர்த்திகளை தூக்கிட்டு போகிற வாகனங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே இங்கே வச்சுருக்காங்கங்க இந்த கோவில் நல்லா பெருசாக ரொம்ப அமைதியாகவே இருக்குங்க ஏன்னா நான் மண்டே வந்ததால் நாங்கள் ஃப்ரீயாகவே இந்த சாமியை பா சேவிச்சோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பிரகாரத்துலலாம் வந்து அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க விநாயகர் இருக்காங்க பிரத்யங்கரா காயத்ரி லக்ஷ்மி மீனாட்சி பைரவர் விசாலாட்சி இந்த மாதிரி சன்னதிகள்லாம் அந்த சைடு ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்கங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து புத்து கோவில் ஒன்று இருக்குங்க அதையும் முக்கியமாக பார்க்கணுங்க இங்கே புத்து இருக்குது இந்த புத்தில் வெளியவே பால் முட்டை இது எல்லாமே விற்கிறாங்கங்க மஞ்ச குங்குமம்லாம் இதெல்லாம் வாங்கி நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் பால் முட்டைலாம் வைக்கலாம் மஞ்சள் குங்குமமும் வச்சா ரொம்பவே நல்லதுங்க இந்த திருவேற்காடு கோவிலுக்கு போயிட்டு இதுக்கு பக்கத்துலையே வேதபுரீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குங்க அதையும் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்குங்க நான் அடுத்து அந்த வேதபுரீஸ்வரர் கோவிலையும் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேங்க ஓகே இந்த கோவிலை பார்த்த அனைவருக்குமே இந்த திருவேற்காடு கருமாரியம்மனோட அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்